ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எழுத்துக்களுக்கான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம ஒரு ஒரு வீடியோவா வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உயிர் உயிரெழுத்துக்களுக்கு இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்து வரும் அதே மாதிரி உயிர் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய பெயர்களில் நம்ம எப்படி எழுதுறது இதை பத்தி பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம காவரிசைக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்துகள் வரப்போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த சவுண்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்கி நீங்கள் அந்த குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கா வரிசையில நம்ம என்னென்ன இங்கிலீஷ் எழுத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கா காங்கிற எழுத்துக்கு வந்து கே ஏ ஏங்கிறது ஆ அதாவது நம்ம உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து தான் கான்ற உச்சரிப்பு வருது இல்லையா அப்போ இக்குன்றதுக்கு என்ன கே ஆங்கிறதுக்கு ஏ அப்போ கா இக்கு கூட்டல் ஆ கா அப்போ கே ஏ அதே மாதிரி கா அப்படிங்கிறதுக்கு கே ஏ கூட சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம் சில இடத்துல கே ஏன்றதே கான்ற சவுண்டுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் கானாலும் கே தான் கா அப்படின்னு நெடில வந்தாலும் கே ஏ தான் வரும் சில இடத்துல சில பேர்கள்ல ரெண்டு வந்து நம்ம பயன்படுத்துவோம் கீங்கிறதுக்கு கே ஐ கீ கீங்கிறதுக்கு கே ரெண்டு ஈ வரும் கூ இக்கு ஊ சோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்போம் ஊங்குற எழுத்துக்கு என்ன எழுத்து வரும் இங்கிலீஷ்ல யூ இக்குங்கிறதுக்கு கே அப்போ கூ கே யூ கூ கே டபுள் ஓ கே கேஇ க அதுக்கும் கேஇதான் கைங்கிறதுக்கு கே ஏஐ ஐக்கு நம்ம ரெண்டு எழுத்து பார்த்தோம் ஐன்றதும் நமக்கு ஐல வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஏஐங்கறதும் பயன்படுத்துறோம் அப்ப சில இடங்கள்ல கே ஐயும் வரலாம் கே ஏஐயும் வரலாம் அதே மாதிரி கோங்கிறதுக்கு கே ஓ கோாலும் தான் ஓதான் கவுன்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவுன்ற எழுத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஏயு ஓடபிள்யூ அதே மாதிரி அவ எழுத்துக்கு ஓயு ஓவி ஓடபிள்யூன்னு பாத்திருப்போம் இங்க ஏயுங்கிறது ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ யூக்கும் ஔவுங்கிற சவுண்டு இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே இங்கிலீஷோட சவுண்டு தான் தமிழ்ல எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க அதனாலதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இந்த மாதிரி நீங்க தமிழ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸை நீங்க கத்துக்கிட்டாலும் அதோட இங்கிலீஷ் சவுண்ட்ஸும் உங்களுக்கு சேமா இருக்கும் போது வார்த்தைகள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ என்னென்ன எழுத்துக்களுக்கு என்னென்ன இங்கிலீஷ் எழுத்து அப்படின்றத பாத்துக்கோங்க உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து எப்படி உயிர் எழுத்தா மாத்துறதுன்றது தமிழ்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் எழுத்துக்கள் உங்களுக்கு வந்திருக்கு அடுத்தது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இக்கு ஸோ இக்குன்றதுக்கு ரெண்டு எழுத்துக்கள் வருது ஒன்னு கே இன்னொன்னு சிகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப தமிழ்ல இந்த இக்குன்றதுக்கு வந்து நம்ம கே மட்டும் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிக்கும் இக்குன்ற சவுண்டு தான் இருக்கு இக்குன்னு சொல்ல மாட்டோம் இக்கு அப்படின்ற சவுண்டு அதே மாதிரி நமக்கு சி இருக்கு இல்லையா சிக்குமே இக்குன்ற சவுண்டு தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கு ஸோ இதையும் ஒரு லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த இக்குன்ற சவுண்டுக்கு நம்ம மேக்ஸிமம் கே தான் யூஸ் பண்ணுவோம் இதுவே இந்த சி கே வருது பாத்தீங்களா அது வந்து கார்த்திக் கார் ஸ்டிக் அப்படின்ற ஒரு பெயரை நம்ம எழுத போறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல பாருங்க கான்றதுக்கு கேஏ இக்குன்ற சவுண்டுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம் சியும் கேயும் தான் இக்குன்ற சவுண்டுக்கு சி கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சோ ஒவ்வொரு தமிழ் பெயர்களா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்க வந்து இந்த கா கா இதுக்கு வந்து என்ன எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் படிங்க மற்ற எழுத்துக்களுக்கு என்னென்ன எழுத்து வரும்ன்றத அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு வீடியோஸ்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் இங்கே வந்து பாருங்க க ந கனகா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இங்க காங்கிறதுக்கு கே ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க க க அப்போ ஜி ஏ வந்து வந்திருக்கு கண க கான்ற சவுண்டில் இருந்துச்சுன்னா நம்ம கே ஏ போடுவோம் இதே கான்ற சவுண்டு வரும்போது என்ன எழுத்து யூஸ் பண்றோம் ஜி ஏ அப்போ கே வரும்போது கு அப்படின்ற சவுண்டு ஜி வந்தா க அப்படின்ற சவுண்டு இங்க கண்ணன்ல பார்த்தீங்கன்னா கே ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்க பாருங்க கள்ளக்குறிச்சி கா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் வருது பாருங்க இங்க கா வந்திருக்கா இங்க இக்கு வந்திருக்கு இங்க கூ வந்திருக்கு இங்க காக்கு என்னது நம்ம மாதிரி கே ஏ சோ கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா இக்கு என்ன வரும் கே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூ தமிழ்ல எழுதும் போது நம்ம கள்ளக்குறிச்சி இக்கு போட்டு குறிச்சின்னு எழுதுவோம் ஆனா இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கே தான் வரும் ஸோ ரெண்டு கே வந்துச்சுன்னா நமக்கு இக்கு அதே மாதிரி கூக்கு கே யூ அப்போ உங்களுக்கு இக்குன்றதுக்கு கே வரும் கூக்கு கே யூ வந்து வரும் அதே மாதிரி கார்த்திக் ஸோ இதுல எத்தனை காவரிசி எழுத்துக்கள் வருது ரெண்டு இருக்கு கான்றதுக்கு என்ன கே ஏ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இக்குன்ற சவுண்டுக்கு சி கே வந்து வந்திருக்கு இதுவே நம்ம கே மட்டும் கூட சில பேர் எழுதுவாங்க நியூமராலஜி படி ஆனா அதிகமா இந்த கார்த்திக் அப்படின்ற பேருக்கு லாஸ்ட் அந்த இக்கு சி கே தான் வந்து வரும் அதுக்கு அடுத்தது பாருங்க காவேரி வந்து எழுத்து மட்டும் வருது கே ஏ வந்து யூஸ் பண்ணிருக்கோம் கா அதே மாதிரி குடி காரை குடி சோ எங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த இக்குன்ற சவுண்டு நமக்கு தமிழ்ல வருது இங்கிலீஷ்ல எழுதும் போது காரை குடி காரை குடி இக்குன்ற சவுண்டு உள்ள இருக்க மாதிரி இருக்கு ஓகேங்களா அதுக்கு தனியா நம்ம கே வந்து மென்ஷன் பண்ணல அப்போ இங்க கேஏ கா இங்க வந்து பார்த்தோம்னா கு குடிக்கு கே யூ அதே மாதிரி அடுத்தது பாருங்க இலக்கியா இங்க இக்கு கி இங்க இந்த இக்குக்கு நம்ம கே ஒண்ணு போட்டிருக்கோம் அதே மாதிரி கீங்கிறதுக்கு கே ஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அடுத்தது கீர்த்தி கீர்த்தியில வந்து பாருங்க கீன்ற சவுண்டுக்கு என்ன வரும் கே ரெண்டு இ வரும் இல்லையா கீ கீர்த்தி அடுத்தது கு கூனா என்னது கே யூ அதே மாதிரி பாத்தீங்கன்னா க இந்த கன்ற சவுண்ட் வந்துச்சுன்னா கே வரும் ஆனா கன்ற சவுண்ட்ல நம்ம சொல்லும்போது என்ன எடுத்து யூஸ் பண்றோம் ஜி ஏ குகனேஷ் கு குகனேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி குமார் குமார்ல கு கே யூ அடுத்து பாருங்க ஒரு ஊர் பேர் வந்திருக்கு புது கோட்டை புது கோட்டை சரிங்களா ஒரு இக்கு வரும் உங்களுக்கு புது கோட்டை ஓகே இக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கே வந்திருக்கு அதே மாதிரி கோங்கிறதுக்கு கே ஓ வந்துருக்கு புது கோட்டை அதே மாதிரி காஞ்சிபுரம் அடுத்தது கூலிப்பட்டி சோ கூன்றதுக்கு என்ன வரும் கே ஓ வந்து வரும் ரெண்டு ஓ வரும் அப்பதான் கூன்ற சவுண்ட் வரும் இல்லையா அடுத்தது வந்து பாருங்க கொடைக்கானல் சோ இங்க வந்து கோ இக்கு வந்திருக்கு ஆனா இந்த இக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதும் போது மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க கொடை காணல் அப்படின்னு வருது கொடைக்கானல் அப்படின்றது அப்ப கோன்றதுக்கு ஓ கா இங்க சொல்றோம் இங்க பாருங்க ரெண்டு ஏ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கானல் ஓகே அதே மாதிரி கீரம்பூர் கீன்றதுக்கு என்ன சவுண்டுக்கு என்ன எழுத்து வரும் கே நெக்ஸ்ட் ஒன் கொல்லிமலை அப்போ கோன்றதுக்கு கே யோ ஓகே சோ நம்ம வந்து இப்போ காவரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கே தான் வந்து தமிழ்ல நம்ம எழுத்து வந்து சொல்றோம் இங்கிலீஷ் எழுத்து ஆனா சில இடத்துல அந்த கான்ற சவுண்ட் இல்லாம க அப்படின்ற சவுண்டு வந்துச்சுன்னா அங்க வந்து நமக்கு ஜீன்ற எழுத்து வந்து நம்ம யூஸ் பண்றோம் இப்ப இங்கிலீஷ்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காவரிசை சவுண்டே இங்கிலீஷ்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு இங்கிலீஷ்ல வந்து சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்குன்ற சவுண்டு தான் இருக்கு அதே மாதிரி கியூ இருக்கு இல்லையா கியூக்கு அந்த மாதிரி தான் வரும் கு அப்படின்ற சவுண்ட் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கே நெக்ஸ்ட் சி கே இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா இந்த இக்குன்ற சவுண்டு தான் இப்ப எப்படி நம்ம இக்குன்ற சவுண்டை வச்சுட்டு ஒரு தமிழ் வார்த்தையே இங்கிலீஷ்ல நம்ம எழுதும் போது அந்த எழுத்து கூட்டி எழுதுறோம் பாத்தீங்களா சேம் அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போதும் அதனால தமிழ்ல இருக்க இந்த எழுத்துக்களோட இங்கிலீஷ் எழுத்துக்களை கத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ரீடிங் பண்றதுக்கும் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த காவிரிசை சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் ஊர்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ